வணக்கம் சார். சி ஓட்டர் சர்வேலேருந்து நிறைய சர்வே இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து திமுக வரக்கூடாதுன்னு கடுமையாக போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கீங்க, எதனால் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? என்னுடைய கருத்து, திமுக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள், யானை பசியில் இருக்கிறாங்க, அதாவது கொலப்பசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் யானை பசியில் இருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய ஆட்சி இருக்கும் பொழுது 10 ஆண்டுகளாக திமுக வரலை, அப்போது அது பிறகு திமுக ஆட்சியை பிடிச்சிச்சு. அப்போ ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது அந்த காலகட்ட சமயத்தில் திமுக ஆட்சி பிடிக்கும்பொழுது என்னென்னலாம் செஞ்சாங்க, என்னென்னலாம் அக்கிரமம் செஞ்சாங்க, அவர்களுடைய சொத்து மதிப்பு பார்க்கும்பொழுது தெரிஞ்சிக்க முடியுது. பிறகு முக்கியமான விஷயங்கள், நில அபகரிப்பு, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, இது போல் விஷயங்களை தொடர்ந்து அதிகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2011லேயே 2006ல் இருந்து 2011, ஸோ அந்த 10 ஆண்டுகளாக கொள்ளையடிச்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது சமீப காலமாக 2006ல் இருந்து 2011, இப்போ இந்த ரீசெண்ட் காலம், இவங்க தான் கடைசி ஆட்சி செஞ்ச இந்த சமயத்தில், அவர்களுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே நானும் பாதிக்கப்பட்டிருந்தேன். நிலாபகரிப்பு, இந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய சேலம் வீரபாண்டி ஆறுமுகம், அவருடைய தம்பி மகன் பாரப்பட்டி சுரேஷ், அந்த நபர் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவராக இருக்கிறார். திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நிலம் கஷ்டப்பட்டு ஏமாத வாங்குகிறேன் நான், அந்த நிலத்தை பிடுங்கிடுறாங்க. என்னால் இவ்வளோதான் முடியும், 45,000 கொடுத்து அமுச்சிட்டாங்க. ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறையா பேர் இந்த 2006லேருந்து 2011க்குள்ளே இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் நிலத்தை பிடுங்கிட்டு இந்த திமுக வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க. புறம்போக்கு நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்குறது, அவ்வளோ ஏங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன், இல்லாத பொழுது சில வார்த்தைகள் வருது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு லேண்டு வச்சுருக்கிறாங்க, அந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் வேண்டாம், இந்த ஆட்சியில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2021ல் திமுக ஆட்சி வந்துடப்போகுது, வந்துட்டோன்னா இந்த நில ரேட்டு நான் உங்களுக்கு டபுள் மடங்காக விற்று கொடுத்துறேன்னு புரோக்கர் சொல்கிறாரு. அப்போ இது புரோக்கருக்கான ஆட்சி தானே 2021, திமுக வந்தால் அப்போ இது புரோக்கருக்கான ஆட்சியாக தான் வருது. ரவுடிகளை வச்சு அதிகமாகும், கண்டிப்பாக அதிகமாகும் ரவுடிகள். ஏன் வரக்கூடாது காரணங்கள், ரவுடிகள் அதிகமாகும். இவர்களை எதிர்த்து நின்றுன்னு வைங்கள செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. இப்போது உதாரணத்துக்கு அவருடைய பேர் உதயகுமார் படித்த அந்த மாணவன் முதல் சாதிக் பாஷா வரை இவர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் இவர்களை எதிர்த்து நின்றதுனால, எதிர்த்து கேள்வி கேட்டதுனால சாகடிச்சது, இது எல்லாருக்குமே தெரியும், அதை மறக்க முடியாத சம்பவம். இது மட்டுமா, பத்திரிகை, பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தினகரன் பத்திரிகையை வந்துட்டு ஃபயர் பண்ணி அவங்க வந்துட்டு அதை நாசமாக்கலையா அந்த தினகரன் பத்திரிகையை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்தால் இன்னும் கொலப்பசியில் இருக்கும்பொழுது அதிகமாக்குவாங்க. எப்படி இதை விட்டதை பிடிக்கணுன்றதுக்காக மேலும் இதை தமிழ்நாட்டமே நாசமாக்கிடுவாங்க. குடும்ப அரசியல் வந்துட்டு முக்கியமானது. குடும்ப அரசியல் ஏன் குடும்ப அரசியல் முக்கியமானது அப்படின்னா, கருணாநிதி வந்துட்டு ஆட்சி செஞ்சார், இப்போ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு திமுகவுடைய தலைவர் யார், ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவன். தொண்டருடைய மகன்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு தலைவர் யார், உதயநிதி ஸ்டாலின், சரிங்களா. இப்போது அந்த மகன்களுக்கு பேரம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் தலைவர் நினைக்கிறீங்க, உதயநிதியோட மகன் இன்பநிதி, அவர் வந்து தலைவராக இருப்பார். திமுக வந்தால், இந்த காலகட்டத்தில் வந்தால் இது மீண்டும் தொடரும். ஸோ என்னுடைய தமிழகத்தை மேலும் அதை கூறு போட்டு விற்றுருவாங்க. ஸோ இந்த கொள்ளையடிக்கிறது, நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, இப்படி நாடை முன்னேற்று பாதைக்கு செல்ல விடாமல் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுட்டு கொண்டு வராங்க. எங்க யோசிச்சு பார்க்கலாம், மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க 2006-11 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் தான் நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க. அப்போது எத்தனை மணி நேரம் மின்சாரம் வந்துட்டு தடைப்பட்டுருந்துச்சு, மறக்க முடியுமா உங்களால? 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் நான் வெயில் வெளியே அந்த இரவில் உட்காந்துட்டு எப்படா கரண்ட்டு வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அழுதுட்டு இருந்தேன். இதுபோல் எத்தனை நபர்கள் அந்த காலகட்ட சமயத்தில் இருந்திருப்பாங்க, மறக்க முடியுமா? அது இவர்கள்னால தானங்க இந்த மாதிரி ஆச்சு. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இது அதிகமாகும். எப்படியாவது எனக்கு அவ்வளோ பணத்தை வந்துட்டு தேவையான விஷயத்தில் செலவிடாமல் இவர்கள் குடும்பத்துக்கு செலவழிச்சிருவாங்க. செலவழிச்சு என் நாட்டை முன்னேற்றாமல் இந்த மாதிரி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கணும். இது தொடரும். துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் சொன்னது தவறாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து நான் சொல்ல வேண்டியது, அவர் சொல்கிறது விஷயங்கள், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் சில விஷயங்கள் கங்கை நதியாகவும் இருக்கலாம், இல்லை சாக்கடை நதியாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அவர்களை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் கங்கை நதி தான். கச்சத்தீவு
காங்கிரஸ் மூலமா இந்த திமுகவும் இணைஞ்சு தான் தாரவாத்து கொடுத்தது. அப்படி இருக்கிறப்ப மீனவர்களுக்கு அறிவு இல்லைங்களா? இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற போது திரும்ப திரும்ப சொல்றான் பிடிக்கலான்னு தெரியுதுல்ல, திரும்ப திரும்ப அங்கேயே போயிட்டு சொல்றான் பிடிக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் இதுதான் வேலையா? ஏங்க அப்படி பார்த்தா நீங்க யாருக்கிட்ட கேட்கணும்? தாரவாத்து கொடுத்தது இந்தியாவில் தானே இருந்தது, இதை யார் தாரவாத்து கொடுத்தது? என்ன ஆட்சி? கலைஞர் ஆட்சியில் தானே இருந்தது. அப்போ திமுகவோட தானே இவங்க இன்னி வரைக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். அது தெரிவிக்கிறது கிடையாது. கடைசியாக இந்த ஆட்சி வர சமயத்தில் ரெண்டு மீனவர்களை அனுப்பி விடுறது, அனுப்பி விட்டு அவங்க சுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இவர்களை மீட்போன் என்பதற்காக சீமான் சொல்கிறான் பாருங்க, தீவிரவாதி மாதிரி வந்துட்டு கச்ச தீவு என் தீவு அப்படின்ற இவன் தீவிரவாதி பேச்சு கேட்டான்னா அவன் சாவதான் செய்வான் மீனவன். இன்னொரு சைடு திமுக வந்துட்டு இவரே தாரவாத்து கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் இவரே மீட்கணுன்றதுக்காக போராடுவார். இதுதான் அரசியல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போராடி மீனவர்களை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ப்ராப்பராக லீகல் முறையில் மூவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விஷயத்தை வெளியிட்டியா? நியாயமாக சொல்லுப்பா, நியாயம்னா இந்த பார் இது ரெண்டும் நியாயம் அப்படின்னு நியாயத்தை சொல்ல வேண்டியதானே. அது என்ன ஒரு விஷயத்தை மட்டும் மேலே தூக்கி பிடிக்கிறது, ஒரு தவறான விஷயத்தை வந்து கீழே இறக்கி பிடிக்கிறது, அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து நல் விஷயங்கள் வந்து எப்படி தெரியும்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம நாடு இந்தியா நாட்டில் பாகிஸ்தான்காரனும் பாகிஸ்தான்கார நாட்டில் உள்ளே விட்டுருவான், நான் எங்களோட சில இஸ்லாமிய ஜமாத் தலைவர்கள் இருக்கான் உள்ளே விட்டுருவான், அவன் ஆதரிப்பான், அவனை விட்டுருங்க. மற்றவங்க வந்துட்டு நான் சொல்கிறேன், பொதுவாக கேட்குறேன், பாகிஸ்தான் நாட்டுக்கார இல்லை ஏதோ ஒரு தீவிரவாதி உள்ளே விடுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் 10 நாள் வந்துட்டு உள்ளே வர்றதுக்காக நீங்கள் அனுமதிப்பீங்களா? திருடன் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க தானே. அப்படி இருக்கிறப்ப கச்சத்தீவு முடிஞ்சு போச்சு, இலங்கை அரசுக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டல்ல கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தூக்கி கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ வந்துட்டு சவுண்டு விடாமல் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு தேவையில்லாமல் சுய அறிவு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் போயிட்டு அங்கே போய் மீன் மீன் பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இவங்களை சுட செய்யாமல் வேறு என்ன பண்ணான்? சரிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இலங்கை அரசாங்கம் அதுக்காக நான் இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடியது நியாயம், அவர்களை சுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது நான் நியாயம்னு சொல்ல வரல, ஓகேங்களா? நமக்கு என்னென்ன அறிவு போச்சு, போகிறன்னு தெரியுது, ஏற்கனவே வாரிசு வாரிசாக போயிருக்கிறாங்க குடும்ப குடும்பமாக, இதுக்கு முன்னாடி அவர்களுடைய காலங்காலமாக ஜென்ரேஷன்லாம் பின்னாடி போய் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க, தெரியுது இல்லை, நாலேஜ் இல்லையா? அங்கே போனால் வேறு ஒரு நாடு அது, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப போய் சாகடிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தன் தலைவன், நீ போ, உனக்கு குடும்பத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன், இவன் குடும்பத்துக்கு வந்து செட்டில்மெண்ட் பணம் பண்ணிடுறது, அவன் உயிர் வந்துட்டு இங்கே போயிடுறது, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கச்சத்தீவு என் தீவு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சீமான் போராடுறது, அந்த சைடு வந்து கச்சத்தீவை நான் மீட்பேன்னு சொல்கிறது, இவங்க என்ன பண்ணுறது, இது ஓட்டு வரணுன்றதுக்காக இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறது. தூக்கி கொடுத்ததே இவங்க, என் நாட்டில் ஒரு தீவிரவாதி நான் உள்ள விட மாட்டேன், என் வீட்டில் ஒரு திருடன் நான் உள்ள விட மாட்டேன், அப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் அவங்க அப்படி தான் நினப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை மீறி நீ வராத, எவ்வளோ டைம் வான் பண்ணுறாங்க, தொடர்ந்து நீ அறிவு இல்லாமல் வந்து அங்கே போய் பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே போகக்கூடாது போகக்கூடாதுன்னு, அது என்ன இந்திய நாட்டில் உள்ளதா? அவங்களுக்கு தானே முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா தூக்கி கொடுத்தன போய் கத்து, அவங்க திமுக முன்னாடி நின்று ஏன் நீ தூக்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி எதிர்த்து நின்று கேள்வி கேட்கணும். திரும்ப நீ அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வந்தேன்னு வைங்க, தமிழ்நாட்டே தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இலங்கை அரசாங்கத்தை தமிழ்நாடு இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் வந்துடுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் இது உண்மையிலேயே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சிக்கு வந்தால் நன்றி சார்.